ஃபுட் சப்ளிமெண்ட்டை பற்றி என்னன்னு கேட்குறாரு. ஃபுட் சப்ளிமெண்ட் தேவையே இல்லை, ஏன்னா அதுக்கு பேரே ஃபுட் சப்ளிமெண்ட்னு வச்சாச்சு. ஃபுட்டே நல்லா இருக்கும் பொழுது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா அவ்வளோ சக்தி கிடைக்கும் பொழுது எதுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட்டு? பழப்பழம் கிடைக்காத ஊர்லேயா இருக்கிறோம், ஒரு திராட்சை கிடைக்காதா, ஒரு இட்லி தோசை பொங்கல் கிடைக்காதா? உணவே இல்லாத ஒரு உலகத்தில் எங்கே சேட்டலைட்டில் போகும்போது, ராக்கெட்டில் போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது, கப்பலில் போகும்போது வேணால் ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஓடி போனால் கிடைக்கிறதில்ல, பழம் கிடைக்கிறதில்ல, இங்கேயே ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்ணும். ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்றதுனால உடம்புக்கு எவ்வளோ டேமேஜ் தெரியுங்களா? எப்படி தெரியுமா? ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா அது வாயில் ஜீரணமாகி, வயிற்றில் ஜீரணமாகி, குடலில் ஜீரணமாகி, ப்ராப்பராக ஜீரணம் பண்ணிகிட்டே போனால் நல்ல பொருளாக வரும். ஏற்கனவே நல்லா ஜீர்ணமான பொருளை வாயில் வச்சு ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்து நேராக உள்ளே போச்சுன்னா இத்தனை சுரப்பிக்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்லையா? இப்படி ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா உடம்பு என்ன பண்ணும்? இது அந்த தாது பொருட்களை செய்கிற வேலையை விட்டுரும். ஏன்னா இருக்குது உடம்புல. அப்போ என்ன ஆகும்? எல்லா உடம்பும் துருப்பிடிச்சிரும். உங்கள் குழந்தைக்கு டெய்லி நீங்களே ட்ரெஸ் மாட்டி விட்டு லெட்டின் போக வச்சு குளிக்க வச்சு எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தால் 30 வயசுக்கு அவர் பண்ணுமா? அதுக்கு தெரியாது, அதுக்கு பழக்கணுமில்ல. அப்போ இயற்கையாக நம்ம உடம்பே டெய்லி அந்த மினரல் எடுத்துகிட்டே இருந்தால் தான் பழகும். ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்து பழகினா உடம்பு கெட்டு போயிடும். இன்னொன்று, தேவையில்லை பணம் செலவு, எல்லாமே சைட் எஃபெக்ட், தேவையில்லை. சாதாரண பழங்கள், காய்கறி, கீரை சாப்பிட்டா அவ்வளோ சத்து இருக்குது. இல்லை இருக்கும்போது ஏன் ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிடணும்?